பதிவுத்துறையின் இணையதளம் வழியாக பொதுமக்களே சொத்துப்பதிவு ஆவணங்களை உருவாக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பதிவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பதிவுத்துறையின் www.tndigitnet.gov.in என்ற இணையதளத்தில் பொதுமக்கள் உள்நுழைவை ஏற்படுத்தி கடவுச்சொல்லை உருவாக்க வேண்டும். அதன்பின் ஆவணம் உருவாக்கும் பிரிவை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தகவல்களை பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்தை விற்பவர் அந்த சொத்து வாங்கிய ஆவண விவரங்கள், பெயர், தந்தை பெயர், முகவரி போன்ற விவரங்களை உள்ளீடு செய்ய வேண்டும் எனவும் இதேபோல் சொத்து எழுதி பெறுபவரும் தனது முழு விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து விவரத்தின் கீழ் சர்வேயின் நான்கு எல்லைகளின் விவரம், நிலத்தின் அளவு, பட்டாயின் கைமாறும் தொகை ஆகியவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விவரங்களையும் பதிவு செய்த பின் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களையும் இணையதளம் வழியாக செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூப்பில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.